இந்த கொடுத்தா ரிட்டர்ன் வருதுன்னு மாறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒன்று அடித்தா ஜாக்பட் அடிச்சிடும், இல்லைன்னா டோட்டல் லாஸ். ஆனால் இந்த குருவோடைய ஆதிக்கத்தில் இருக்கவங்க பெரிய லெவலில் போய் மாட்ட மாட்டாங்க, பணத்தை இழப்பாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய இவங்களுடைய சந்ததி வளர்ந்துடும் சார். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குற விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் அது பின்னாடி என்ன எடுக்குதுன்னு தெரியாது. நம்மக்கிட்ட ஒரு 10,000 நீ கொடுக்குதுன்னா அது 1,00,000 எடுக்க போகுதுன்னு நடத்துவோம். இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பணத்தை வாங்குறதுக்கே பயப்படுவோம் சார். இந்த பிஸ்னஸில் போட்டால் அப்படியே பல மடங்கு வரும் நாங்கள் இதில் விட்டேன் சார். இது என்ன சார், இது என் பசங்க நல்லா இருப்பாங்கன்னா உன் பசங்களையும் சேர்த்து பாதிக்கும். நீ அபிலாசை, ஆசை, மாயை, கண்மம் இதில் போயிட்டு ராகுடைய காரதத்துவத்தில் மாட்டிக்கிறாங்க. கோடிக்கணக்கில் ஏமாந்து குடும்பமே 4 திசையாக பிரிஞ்சு போன குடும்பம்லாம் இருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை பார்க்குறதுக்கே. ஒரு ஜோதிடர் சேர்த்து வச்சிட முடியுமா 4 பேரையும்? இது ப்ராக்டிக்கலாக நான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுது இது பாசிபிளே கிடையாது. ஆனால் 4 பேருடைய எண்ணங்களையும் மாறினா அவங்களே சேர்ந்துருவாங்க, இதுதான் உண்மை இல்லையா? அப்போ 4 பேருடைய எண்ணமும் மாறணும். ராகு என்றைக்குமே ஒரு இடத்த எடுக்கிறாருன்னா டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் கொடுப்பார். இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறதுன்னா இன்னொரு விஷயத்த கொடுக்க போகுது. ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னா பின்னாடி ஒரு விஷயத்தை எடுக்கும். பக்தி கஃபி நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தர் பணத்தை இழந்துறது இல்லை பணத்தை ஒருத்தர்கிட்ட ஏமாந்துறது இந்த மாதிரியான அமைப்புகள் யாருக்கு நடக்கும், அதுலேருந்து எப்படி மீளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சம்பத் சுப்பிரமணியன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நிறையா கடன் பற்றியும் பார்த்துட்டோம், பொருளாதாரம் பற்றி பார்த்தோம், வேலை இழப்பு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சகிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்மள்கிட்ட கையில் இருக்கிற ஒரு பணத்தை நம்மளோட தேவைக்கு வச்சுருந்தோமோ இல்லை தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோமோ எடுத்து கொடுத்துட்டோம், இன்னொருத்தட்ட போயிடுச்சு, அது மீண்டு வரல அப்படிங்கிறதோட வலி அது இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண இழப்பு இல்லைன்னா ஏமாற்றப்படுதல், இது யாருக்கு இந்த அமைப்பு ஏற்படும், எந்த அமைப்புகள்லாம் சேர்ந்தால் இப்படி ஒரு விஷயம் உருவாகும் சார்? சரிங்க சார். குரு அப்படின்ற ஒரு கிரகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் சார். யார் முதல்ல உதவுவாங்க? கருணை, பாசம், அன்பு, மற்றவர்களுடைய வழியை தன் வழி பேர் உணர்வது, மற்றவர்களுடைய வலியை தன் மீது சுமந்து கொள்வது, இவங்கெல்லாம் தான் இந்த கடனில் இந்த பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுவாங்க. இன்னொரு சார் இருக்காங்க, கொடுத்தா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் 2 வரும்னு, இவங்க எல்லாமே ராகு. இந்த கொடுத்தா ரிட்டர்ன் வருதுன்னு மாறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒன்று அடித்தா ஜாக்பட் அடிச்சிடும், இல்லைனா டோட்டல் லாஸ். ஆனால் இந்த குருவோடைய ஆதிக்கத்தில் இருக்கவங்க பெரிய லெவலில் போய் மாட்ட மாட்டாங்க, பணத்தை இழப்பாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குற விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் அது பின்னாடி என்ன எடுக்குதுன்னு தெரியாது. நம்மக்கிட்ட ஒரு 10,000 நீ கொடுக்குதுன்னா அது 1,00,000 எடுக்க போகுதுன்னு நடத்துவோம். இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பணத்தை வாங்குறதுக்கே பயப்படுவோம் சார். ஒன்றும் இல்லை, கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கீழே கிடக்குது, எடுக்கல யாரும். அடித்து போட்டு பணத்தை திருடின காலம் போயிட்டு கீழே பணம் இருக்குது, ஒருத்தன் எடுக்காத போனால் அது ஒரு நியூஸாகவே போட்டேன், உயிர் பயம். இப்போது நம்மளுக்கு தெரியல, இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா அதை விட 2 மடங்கு அது திருப்பி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. இது தெரிஞ்சால் நம்ம வந்து பிரச்சனையிலே மாட்ட முடியாது. யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு நல்லதை செய்யணும், நம்ம கஷ்ட காலத்தில் அவங்க உதவுனாங்க, ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் பண்ணி பணத்தை ஏமாறுறாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய பசங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் சார். இப்போ நிறைய பேர் இப்போ கேட்பாங்க சார், என்ன சார் நீங்கள் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே எனக்கு ஃபீஸ் இல்லை, நான் பணத்தை கொடுத்துட்டு மாட்டேங்கிட்டேன், என் பசங்க லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்களே. இதோடு தான் சயின்ஸ் இருக்குது, எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்கிறது ஆழமான கருத்து சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மிகப்பெரிய ஏமாளியாக, வெகுளியாக, வெள்ளோந்தியாக வாழ்ந்தார் சார். இன்றைக்கி அவங்க பசங்க ஹிமாலயை வெற்றி சார், ஹிமாலயை வெற்றி அவங்க பசங்க. அன்றைக்கி அவங்க அப்பாவை பார்த்து எல்லாமே ஏமாளின்னு சொன்னாங்க, அவங்க அப்பாவை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிழைக்க தெரியாதவங்க சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க பையன் வந்து வேறு லெவலில் இருக்கார். காரணம் என்ன, இதெல்லாம் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கணும் சார். நீங்கள் ஒரு இடத்துல பணத்தை ஏமாறுறீங்க, இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிச்சு இல்லை, அப்போ உங்களுக்கு அது ரிட்டர்ன் எதனா கொடுக்கணும்ல, அது டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்காது, உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறத விட இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்குன்னு நினைச்சு நம்ம வந்து ஆறுதல் அடையணும். ஒன்று இல்லை சார், நான் வட்டிக்கு விட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் விட்டேன் சார், இந்த பிஸ்னஸில் போட்டால் அப்படியே பல மடங்கு வரும் நாங்கள் இதில் விட்டேன் சார். இது என்ன சார், இது என் பசங்க நல்லா இருப்பாங்கன்னா உன் பசங்களையும் சேர்த்து பாதிக்கும். நீ அபிலாசை, ஆசை, மாயை, கண்மம் இதில் போயிட்டு ராகுடைய காரதத்துவத்தில் மாட்டிக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, கர்மாவை சம்பாதித்து கொள்கிறார்கள். இவங்க தான் சார் மாட்டுவாங்க. இப்போ இந்த மாரி மாட்டிக்கிட்டாங்க, முதல் ஆப்ஷன் உதவி செஞ்சு மாட்டிக்கிட்டேன் சார், நான் உதவி செஞ்சேன் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இப்போது அவங்கக்கிட்ட கேட்டாலும் இல்லை ஏதோ அதுன்றாங்க, தரமாட்டுறாங்க, இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், நான் மாட்டிக்கிறேன் சார், நான் எப்படின்னா லீட் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, இதுக்கு ஒரே வழி
திருப்போரூர் முருகன் தான் சார். மனதறிந்து போய் மாட்டிக்கிட்டேன், உதவி செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னா திருப்போரூர் முருகன் சார். ஒரு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இரவில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தாமிரத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் போட்டு நல்லெண்ணெயில் விளக்கேற்றிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக சார். சில பேர்லாம் நான் நிறைய கிளைண்ட்டை பார்க்குறதுனால சொல்கிறேன், கோடிக்கணக்கில் ஏமாந்து குடும்பமே நாலு திசையாக பிரிஞ்சு போன குடும்பமாக இருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய குடும்பம் பார்க்குறதுக்கே. ஒரு ஜோதிடர் சேர்த்து வச்சிட முடியுமா நாலு பேரையும்? இது ப்ராக்டிக்கலாக நான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுது, இது பாசிபிளே கிடையாது. ஆனால் நாலு பேருடைய எண்ணங்களையும் மாறினா அவங்களே சேர்ந்துருவாங்க, இதுதான் உண்மை இல்லையா? அப்போ நாலு பேருடைய எண்ணமும் மாறணும். அப்போ திருப்போரூர் முருகன் வந்து பெரிய லெவல் மாற்றத்தை கொடுப்பார். இல்லை சார், நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டேன் சார், ரெண்டு மடங்காக வரும்னாங்க, மூணு மடங்காக வரும்னாங்க, இதில் ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சார். ரெண்டு இது ரெண்டுத்தையும் தாண்டி இப்போ நம்ம ஒன்று திருப்போரூர் முருகர் சொல்லிட்டோம், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயரில் சனிக்கிழமையில் விடியற் காத்தாலில் முதல் தரிசனம், விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டோம். இது ரெண்டு விஷயம் சொல்லிட்டோம். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துலேயே இந்த மனம் அறிந்து குணமால் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி ஏமாந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சந்ததிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் சார். இந்த இன்வெஸ்ட் பண்ணி நான் ராகு கிளாமிங் சீட்டு ரம்மி லெவன் ட்ரீம் லெவன் வட்டிக்கு விடுதல் இதில் போயிட்டு ஏமாந்துட்டாங்களுக்கு ஒன்றா ரெக்கவர் பண்ணிடலாம் சார், ஆனால் அது அவங்களுக்கு தலைமுறையை பாதிக்கும் சார். இது ரெண்டுத்தையும் தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும். ராகு என்றைக்குமே ஒரு இடத்த எடுக்கிறாருன்னா டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் கொடுப்பார். இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறதுன்னா இன்னொரு விஷயத்தை கொடுக்க போகுது, ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா பின்னாடி ஒரு விஷயத்தை எடுக்கும் சார். நல்ல கோடி கோடியாக பணம் கொடுக்கும், ஆயில் எடுத்துரும், ஆயில் கொடுத்துரும், பணத்தை எடுத்துரும், ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை எடுக்கும். இதை நல்லா நம்ம நோட் பண்ணி பார்க்கணும், நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கணும், பார்த்தா நிறைய விஷயங்கள் புரியும். சில நபர்கள் நம்ம பணம் பற்றி பார்க்குறோம், இதிலேயே சொத்து விஷயமும் கிட்டத்தட்ட பணத்துக்கு ஈக்குவல் தான். எஸ் எஸ், அண்ணன் தம்பி அவங்கள்ட்ட ஏமாந்துருப்பாங்க, கூட இப்போ வந்திருப்பாங்க, இந்த சொத்து பிரிக்கிறது அப்படிங்கிறப்ப அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் ஏமாற்றி அதை வாங்கிடுவாங்க. சில இடங்களில் அவங்கள எதிர்த்து போராட முடியாமல் சில பேர் விட்டு விலகிடுவாங்க, சில பேர் எவ்வளோ போராடினாலும் அவங்கள்ட்ட கிடைக்கல, அவங்களோட பணபலத்தை யூஸ் பண்ணிட்டு இழந்துடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் யாருக்கு ஏற்படும், அதுலேருந்து எப்படி? செவ்வாய் கேது காம்பினேஷன், நாலாம் அதிபதி வக்ரம், நாலாம் அதிபதி வக்ரமாயி செவ்வாய் கூட சேர்ந்திருப்பது, நாலாம் அதிபதி வக்ரமாயி எட்டாம் அதிபதி கூட சேர்ந்திருப்பது, செவ்வாய் புதன் காம்பினேஷன், இவங்களுக்கெல்லாம் இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் சார். இந்த சொத்து பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் அதுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விஷயம் நம்மகிட்ட இருக்குது சார். சொத்து விஷயத்துக்கு இப்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், என்ன அப்படின்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்கன்னா சொத்து வந்து வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல, இல்லை வாங்கிட்டேன் விற்க முடியல, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் சொல்யூஷன் சூப்பராக இருக்குது, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நான் சொன்னதை ஒரு பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா ஒரு விஷயத்தை எடுக்குதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை எடுக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே அது கொடுக்குறதே நம்ம வேணாம்னு சொல்லிவிடுவோம். எப்படி தானே இன்னொரு விஷயத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம வேணாம்னு சொல்லிவிடுவோம் இல்லையா. இந்த மனநிலை மக்களுக்கு உருவாகணும்னா ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு, சிட்டியில் வாடகை இருக்கிறேன், நான் ஒரு சொந்த வீட்டில் இருப்பேனா அப்படின்னு நிறைய பேரோட கனவாக இருக்குது. இந்த கனவுக்கெல்லாம் நிச்சயமாக ஆன்சர் இருக்காங்கன்னு பாசிபிளாக? ஒருத்தர் பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறாரு, இவரால் சொந்த வீட்டில் இருக்க முடியுமா? பாசிபிள் சார். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஒருத்தர் 90 மார்க் எடுக்கிறார், நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஸ்டூடெண்ட் மேலே என்னுடைய கவனம் போகாது. 35 மார்க் எடுத்து பாஸ் ஆக மாட்டேன்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரை பாஸ் பண்ண வச்சா தான் நம்ம சிறந்த ஆசிரியர். இது வந்து என்னுடைய நோக்கத்தில் நான் சொல்கிறேன். ஒரு பையன் வந்து 100 மார்க் எடுத்துட்டான்னா அந்த பையனுக்கு அது சென்டம், ஆனால் டீச்சருக்கு சென்டம் கிடையாது. டீச்சருக்கு எப்போ சென்டம்னா அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே பாஸ் ஆனால் தான் டீச்சருக்கு சென்டம். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான் என்ற ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை ஜெயிக்க வச்சாதான், ஜெயிக்க வச்சு இங்கே கூட்டணி உட்கார வச்சாதான் நம்மளுடைய வெற்றி. அப்போது சொத்து பிரச்சனை இருக்குது, எனக்கு தீரணும், என்ன பண்ணலாம்? சொத்து பிரச்சனையில் மிகப்பெரிய அளவில் நான் மாட்டிக்கிட்டேன், மண்ணில் செய்த விநாயகர் இல்லை என்றால் ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய கங்கை அம்மன், கங்கையோரம் இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கணும், அது கல் சிலையாக இருக்கக்கூடியது மண் சிலையாக இருக்கணும். இந்த இடத்துக்கு போயிட்டான் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சார், இல்லைன்னா வீட்டிலேயே மண்ணில் செஞ்சு பெயிண்டிங்லாம் பண்ணக்கூடாது, மண்ணில் விநாயகரை செஞ்சு ஒரு தொடர்ந்து காலையிலையும் மாலையிலையும் தீபாராதனை காட்டி ஒரு உலர் திராட்சையோ ஏதோ ஒரு நைவேத்தியத்தையோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 200% அவங்களுக்கு சொத்து பிரச்சனை நிவர்த்தியாகும். அவங்க யார் பேரில் சொத்து இருக்குது, யார் பேரில் சொத்து வாங்கியிருக்காங்க, சொத்தில் என்ன வாஸ்து பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்ன? பிரச்சனை சாலாகும். மண்ணில் செஞ்ச விநாயகர் வைக்க சொல்லுங்கள். மண்ணில் செய்த விநாயகர் பூஜை அறையில் வந்து வைக்கக்கூடாது, தொடர்ந்து வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிறாங்களே, அது உண்மை சார். 1000 பேர், ஒரு சில பேர் வந்து பூஜை அறையில் செலவிக்கக்கூடாதுன்னு
சில பேர் குறிப்பிட்ட செலவிக்க கூடாதுன்னு சில பேர் வந்து வைக்கலான்னு சொல்லுவாங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பிரச்சனை எது தீர்க்குமோ அதை மட்டும் தான் நீங்கள் சொல்கிறேன். இந்த செஞ்சால் இந்த பிரச்சனை தீரும்னு நம்ம செய்வோம் இல்லையா. இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ விவாதம் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தேவை சொத்து பிரச்சனை தீரணும், தீரணும்னா இதை செய்யணும், அவ்வளோதான் சார். மண் விநாயகர் வாங்க பாசிபிள் இல்லை, மண் விநாயகர் நல்லா கும்பிட வழி இல்லை. அட்லீஸ்ட் சங்கடஹர சதுர்த்திக்காச்சும் நிச்சயமாக போகணும். இது செகண்ட் ஆப்ஷன் தான் சங்கடஹர சதுர்த்தி. சில பேர் இதே ஃபஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துப்பாங்க. நோ, செகண்ட் ஆப்ஷன். எவ்ரி சங்கடஹர சதுர்த்திக்கு செவ்வரளி பூ வாங்கி போய் விநாயகரை பார்த்துட்டு வந்தாலும் சொத்து பிரச்சனை சாலாகும். பாசிபிள் இருந்தால் மண்ணில் சேர்ந்த விநாயகரை வீட்டில் வாங்கி வச்சிருந்து குறிப்பிட்ட காலங்களை வழிபட்டு வந்தால் சொத்து பிரச்சனை சாலாகும். அதுக்கப்புறம் எத்தனை கடலில் கரைச்சிடலாம். கோவில் வழிபாடுகள் அப்படின்னு ஆலய வழிபாடுகள் சொத்து பிரச்சனையை தீர்க்கணும். சொத்து பிரச்சனைகள் இருக்குது, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது, பெரிய சொத்து பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா சார், ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுறேன்னா எந்த பிரச்சனைக்கு மாட்டுறோம்? இப்போ கண் பிரச்சனை கண் டாக்டரை போய் பார்க்கணும், காது பிரச்சனை காது ஐஎன்டியை போய் பார்க்கணும் இல்லையா. இப்போ சொத்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், போய் வில்லங்கமாக இருக்குது. பாகப்பிரிவினையாக இருந்தால் அதுக்கு ஒரு கோவில் சார். டாக்குமெண்ட்டு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதுக்கு ஒரு கோவில் சார். சார் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டேன் அதுனா அதுக்கு ஒரு கோவில். இப்படி வந்து பலதரப்பட்ட கோவில் இருக்குது. ஏமாற்றப்பட்டது அந்தந்த ஏமாற்றப்பட்ட கோவில், ஏமாற்றப்பட்டது ஏமாற்றப்பட்டது சொத்து ஏமாற்றப்பட்டதுன்னா விஜயவாடா கனகதுர்கை, ஏமாற்றப்பட்டதுன்னா கடகதுர்கை. சொத்து ஏமாற்றப்பட்டதுன்னா விஜயவாடா கனகதுர்கை தான். ரிசல்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? சில பேருக்குலாம் வரும்போதே ரிசல்ட் தெரியும். அந்த மாதிரி ஒரு என்ன பவரான ஒரு இடம், பயங்கரமான இடம் விஜயவாடா கனகதுர்கை, ஏமாற்றப்பட்டது. நிறைய விஷயம் இருக்குது, அது அதுக்கு கடவுள்கள் கோவில்கள் மாறும் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார, நன்றி, நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.